சிண்டு அண்ணா, அங்க பாத்தீங்களா? ரோஸோட அம்மாவும் ரோஸ் ரொம்ப நேரமா ஏதோ ரகசியம் பேசிட்டே இருக்காங்கண்ணா. தனியா தனியா நின்னு பேசிட்டு இருக்காங்க. ஆமா சோட்டு, நான் கூட பார்த்தேன். அவங்க எதையோ நம்ம கிட்ட இருந்து மறைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். நன்சி மாம், நான்சி மாம், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ஆக்சுவலி எங்கள் மாம்க்கு வந்து ஊரில் ரொம்ப உடம்பு சரியில்லை. அதனால் நானும் ரோஸும் இம்மீடியட்டாக கிளம்ப வேண்டியது இருக்குது. நாங்கள் கிளம்புறோம். நாங்கள் போயிட்டு உடனே வர ட்ரை பண்ணுறோம். நீங்கள் அது வரைக்கும் வீட்டை பார்த்துக்கோங்க. அட கடவுளே, உங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா? நான் வேணால் உங்கள் கூட வரட்டுமா? ஏதாவது உதவியாக இருக்கும்ல? நோ நோ நான்சி மாம், ஆக்சுவலி இங்கே நிறைய பசங்க இருக்காங்க இல்லையா, அவங்கள பார்த்துக்கிறதுக்கு ஆள் வேணும். நானும் ரோஸும் மட்டும் கிளம்புறோம். ரோஸ் சீக்கிரமாக வா. ரோஸ் ஓகே மம்மி, நான் வந்துட்டே இருக்கேன். நீங்கள் முன்னாடி போய் காரை ஸ்டார்ட் பண்ணுங்கள் மம்மி, நான் வந்துடுறேன். ஏதோ ஒன்று மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். ரோஸ், நீ வீட்டுக்குள்ளே போய் நம்மளுடைய வீட்டு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதை மட்டும் கொஞ்சம் சீக்கிரமாக எடுத்துகிட்டு வரையா. அது ஆக்சுவலி எனக்கு அங்கே ஒரு முக்கியமான ஒர்க் இருக்குது. நான் போய் காரை ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறேன், நீ வந்துரு. என்னது இது, அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறாங்க, ஆனால் டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்கிறாங்களே. எஸ் ஆண்டி, எனக்கு கூட அதை நினச்சி ரொம்ப டவுட்டாக தான் இருக்கா ஆண்டி. அங்கே பாருங்க ஆண்டி, அவங்க மாம் சொன்ன உடனே ரோஸ் போய் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறான். எதுக்காக டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க? என்னது இது, ரோஸ் டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கா? பண்டி பண்டி, நாங்கள் டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு கிளம்புறோம் பண்டி. நாங்கள் வர்றதுக்கு ஒன் ஆர் டூ டேஸ் ஆகும். உங்கள் அம்மா பேசினதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன் ரோஸ். நீங்கள் பார்த்து போயிட்டு வாங்க, நாங்கள் வீட்டை பார்த்துக்குறோம். எதுவாக இருந்தாலும் அவங்க அம்மாவுக்கு சரியானதுக்கு அப்புறம் வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்களை நினச்சி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இந்தாங்க மம்மி, நீங்கள் கேட்ட டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டேன். நம்ம இமீடியட்டாக கிளம்பலாம் மம்மி. சிண்டு, ரோஸ் வந்து இந்த பீரோவை ஓப்பன் பண்ணுறப்ப உள்ளே எதையோ பார்த்த மாதிரி இருக்குடா. அவள் போயிட்டா, இதுதான் கரெக்டான டைம். ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். அவங்க தான் ஊருக்கு போயிட்டாங்கல்ல, நான் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். அண்ணா, நான்சி அங்க அம்மாக்கு தெரிஞ்சிச்சுன்னா சத்தம் போடுவாங்க. நான் நீங்க போய் பாத்துட்டு வாங்க, அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாருங்க. போங்க. இரு இரு, வெயிட் பண்ணு. அவங்க அம்மா மும்மரமா லில்லி கொடியும் நான்சி கொடியும் பேசிட்டு இருக்காங்க. இதுதான் கரெக்டான டைம்டா. சீக்கிரமா போய் பீரோ ஓபன் பண்ணு. உள்ள என்ன இருக்குன்னு பாத்திரலாம். எதையோ ரோஸ் அங்க அம்மா நம்ம கிட்ட இருந்து மறைக்கிறாங்கடா. எனக்கு ஒண்ணுமே புரியல நான்சி. அவங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு போறாங்க, அதுக்கு எதுக்கு டாக்குமெண்ட் எடுத்துட்டு போறாங்க? சரி, நான் போய் சமையல் வேலையை பாக்குறேன். என்னடா இது, திறந்தே கிடக்குது. அண்ணா, என்னன்னா இது, பணமா வந்து கீழே விழுகுது. அண்ணா, இந்த பணத்தை பாக்கறதுக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்குண்ணா. டே சிண்டு, இது டாலர்ஸ் டா. இது நீ நினைக்கிற மாதிரி நம்ம ஊர் பணமே கிடையாது. என்னடா இது, அங்க ஏதோ மெஷின் மாதிரி இருக்கு. என்னடா இது, பீரோக்குள்ள மெஷின் இருக்கு. எதையோ இவங்க பெருசா பண்ணிட்டு இருக்காங்க, அதுக்காக தாண்டா இவங்க ஊருக்கு போயிருக்காங்க. அண்ணா, இந்த மெஷினை நான் ஏதோ ஒரு படத்துல பாத்திருக்கேன். இது சாதாரண மெஷின் இல்லைண்ணா, இதுதான் பணம் அடிக்கிற மெஷின் நினைக்கிறேன். நீங்க ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, இதை எடுத்து நான் ஆன் பண்ணி பாக்குறேன். ஆ அண்ணா, இந்த மெஷினை அமுத்து அமுத்த பணமா வெளியில வந்துட்டு இருக்குண்ணா. டே பண்டி, சிண்டு, என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? மேல இருந்து பணமா வந்து கீழே விழுந்துகிட்டு இருக்கு. ஐயோ, வீடு ஃபுல்லா பணமா ஆயிடுச்சு. டே பண்டி, என்னடா பண்ணிட்டு இருக்க? ரோஸ் இல்லாதப்ப என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து? வாட் இஸ் ஹேப்பனிங் பண்டி? அப்ளே பார்த்ததுக்கு சோஃபாக்குள்ள ஃபுல்லா நகையா இருந்துச்சு, இப்ப பார்த்தா பணமா வந்து கீழே விழுகுது. பண்டி அண்ணா, நான் சொன்னேன் இல்ல, இது பணம் அடிக்கிற மெஷின் தான்னு. டே சிண்டு, நேத்து பார்த்தா சோஃபாக்குள்ள ஃபுல்லா நகையா இருக்கு, இன்னைக்கு வீட்லயே பணம் அடிக்கிற மெஷின் வச்சிருக்காங்க. என்னடா பண்ணிட்டு இருக்காங்க இவங்க? எனக்கென்னமோ இதெல்லாம் பாக்குறப்ப ரொம்ப பயமா இருக்கு பண்டி. வீட்லயே பணம் அடிக்கிற மெஷின் வச்சிருக்காங்க, நிறைய நகை வச்சிருக்காங்க. எனக்கென்னமோ ஏதோ தப்பா தெரியுது. நம்ம பேசாம இமீடியட்டா இவங்க வீட்டை விட்டு கிளம்பிடலாமா? தயவு செஞ்சு இது எல்லாத்தையும் கொண்டு போய் உள்ள வைங்க. டே சிண்டு, என்னதான் இருந்தாலும் இதெல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறது பெரிய பிரச்சனை. இதெல்லாத்தையும் கொண்டு போய் பின்னாடி ஸ்டோர் ரூம்ல வெயிடா. அவங்க அம்மா வந்ததுக்கு அப்புறம் என்னன்னு கேட்டுக்கலாம். பண்டி அண்ணா, அங்க பாருங்கண்ணா, ஏதோ ஒரு ஜீப் வர்ற மாதிரி தெரியுது. போச்சுண்ணா, போலீஸ் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம எதிர்பார்த்த மாதிரி இங்க குழந்தைங்க மட்டும்தான் இருக்காங்க. டிரைவர், வண்டி எடுத்து பின்னாடி போடுங்க. நாங்க எல்லாரும் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கோம். உங்க வீட்டுல கணக்குக்கு வராத பணம் இருக்குன்னு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு, அதை சர்ச் பண்றதுக்கு தான் வந்திருக்கோம். இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்டா அங்கிள், ஐடி கார்டு இருக்கா, காமிக்கிறீங்களா? உங்களை மாதிரி சின்ன பசங்க கிட்ட ஐடி கார்டு காமிக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல. இதுக்கு மேல நீங்க ஏதாவது பேசுனீங்க, உங்களை அரெஸ்ட் பண்ண வேண்டி இருக்கும். இந்த வீட்டோட ஓனர்ஸ் இங்க வீட்டுல இல்லங்கிற இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுதான் நாங்க வந்திருக்கோம். சார், தேவையில்லாதெல்லாம் எதுக்கு பேசிட்டு இருக்கீங்க? ஓகே ஓகே, எங்களுக்கு வீட்டை சர்ச் பண்ண வேண்டியதுக்கு டைம் ஆயிடுச்சு. வாங்க சார், நம்ம ரெண்டு பேர் போய் வீட்டை சர்ச் பண்ணலாம். அண்ணா போச்சுனா, ரோசக்கா வீட்டுல இருக்கிற பணம் நகை எல்லாத்தையும் இவங்க எடுத்துட்டு போக போறாங்க. நல்லா மாட்டிக்கிட்டோம். எனக்கு இவங்களை பார்த்தா ரொம்ப டவுட்டா இருக்கு சிண்டு. நீ முதல்ல போலீஸ்க்கு போன் பண்ணி வர சொல்லு. ஹலோ சார், நாங்க வந்து கிளாசிக் மினி ஸ்ட்ரீட்ல இருந்து பேசுறோம். இங்க யாரோ திருடங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் சார். கொஞ்சம் சீக்கிரமா வீட்டுக்கு வர முடியுமா? எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு. நாங்க குழந்தைங்க மட்டும்தான் இங்க தனியா இருக்கோம். என்னது இது,
வீடு ஃபுல்லாக சர்ச் பண்ணியாச்சு, நகா பணம் எதுவுமே கிடைக்கலையே. ஏ பசங்களா, உண்மையாக சொல்லுங்கள், இங்கே நிறைய பணம் இருக்கிறதா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு தான் நாங்கள் வந்திருக்கோம். ஆனால் இங்கே வந்து பார்த்தா நகையும் இல்லை பணமும் இல்லை, எங்கே ஒழிச்சு வச்சுருக்கீங்க? நீங்கள் தானே இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட், நீங்களே தேடி கண்டுபிடிக்க வேண்டியது தானே. இன்னும் கொஞ்ச நேரத்தில் போலீஸ் இங்கே வந்துருவாங்க, அவங்க வந்து தேடி கொடுப்பாங்க, நீங்கள் வேணும்னா எடுத்துகிட்டு போங்க. என்னது, போலீஸ்க்கு ஃபோன் பண்ணியிருக்கீங்களா? யார் கேட்டு ஃபோன் பண்ணீங்க? நாங்கள் ஒன்றும் அவங்கள பார்த்து பயப்பட தேவையில்லை. ஓ அப்படியா, அப்படின்னா நீங்கள் இங்கேயே வெயிட் பண்ணுங்கள், அவங்களே வந்து உங்களுக்கு நகை பணம் எல்லாத்தையும் தேடி கொடுப்பாங்க. சார் இங்கே நம்ம நினைக்கிற மாதிரி நகை பணம் எதுவுமே இல்லை. வாங்க சார், டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டாம். என்ன தம்பி, போலீஸ் கிட்ட விளையாண்டு இருக்கீங்களா? சார் இல்ல சார், நான் தான் சார் போன் பண்ணேன், என் பேரு தான் சிண்டு. இங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சில பேர் வந்திருந்தாங்க சார். What is happening here பண்டி? உங்க மாம் எங்க? யார் இவங்க எல்லாம், எதுக்காக போன் பண்ணிருக்கீங்க? வாங்க மேம், நீங்க தான் இந்த வீட்டோட ஓனரா? இங்கே வீட்டில் குழந்தைங்களை மட்டும் தனியாக விட்டுட்டு நீங்கள் எங்கே போனீங்க மேம்? அங்கிள் அங்கிள் நான் சொல்கிறேன் அங்கிள், இங்கே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்ததாக சொல்லி ரெண்டு பேர் வந்து வீட்டில் இருக்கிற பணம் நகையெல்லாம் எடுத்துகிட்டு போக பார்த்தாங்க அங்கிள், அதான் ஃபோன் பண்ணோம். மை குட்னஸ், என்ன சொல்லிக்கிட்டு இருக்க சிண்டு? அப்போ வீட்டில் இந்த பணம் நகை டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்களா? சார் என்ன சார் இதெல்லாம், உங்கள் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்து எங்களோட நகை பணம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க சார், எனக்கு என்னமோ ரொம்ப டவுட்டாக இருக்குது. மேடம் எங்களுக்கு தெரிஞ்சபடி இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து இன்றைக்கி யார் வீட்டுக்கும் ரைடு வர்றதா இல்லை. அது மட்டும் இல்லை, நீங்கள் நிறையா பணம் நகை எல்லாமே இந்த மாதிரி வீட்டில் வச்சுருக்கிறது சேஃப் கிடையாது. நீங்கள் எப்பவுமே பேங்க்கை நம்பி பேங்க்கில் தான் வைக்கணும், அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. நாங்கள் முடிஞ்சால் அவங்கள பிடிக்க பார்ப்போம் மேடம், இல்லாட்டி உங்கள் நகைக்கு நாங்கள் கேரண்டி கொடுக்க முடியாது. வாங்க சார், நம்ம போய் அது என்னன்னு பார்க்கலாம். My God! அப்போ நம்ம வீட்டில் இந்த ஜுவல்ஸ் எல்லாமே போயிடுச்சா? மம்மி வாட் இஸ் திஸ் மம்மி? மீரோவில் வச்சுருந்த பணம் அந்த மெஷின் எல்லாமே கூட காணாமல் போயிடுச்சு மம்மி, இப்போ என்ன பண்ணுறது? பண்டி அங்கே பாரு, ரோஸ் மேலே போய் அந்த சோஃபாவை ஓப்பன் பண்ணி நகையெல்லாம் இருக்கான்னு பார்த்துட்ருக்கா பண்டி. என்ன பண்டி? மம்மி சோஃபாவில் வச்சுருந்த ஜுவல்ஸ் எல்லாத்தையும் கூட எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். போச்சு மம்மி, நம்ம ஃபேமிலியோட ஜுவல்ஸ் மணி எல்லாமே காணாமல் போயிடுச்சு, இப்போ என்ன மம்மி பண்ணுறது? பேசாமல் டேட்க்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடலாமா? ஓ மை காட், இப்போ டாட் வந்து கேட்டால் நம்ம என்ன சொல்ல போகிறோம்? இது எல்லாமே நம்ம ஃபேமிலி ஜுவல்ஸ், ஃபேமிலி மணி தானே, இது எல்லாத்தையும் வீட்டில் வச்சுட்டு இருந்தது ரொம்ப பெரிய தப்பாக போச்சே. ஆண்டி ஆண்டி நீங்கள் பயப்படாதீங்க ஆண்டி, அந்த பணம் நகையெல்லாம் நாங்கள் எடுத்து பார்த்துட்டு கரெக்டாக கொண்டு போய் பின்னாடி ஸ்டோர் ரூமில் வச்சுருந்தோம், அந்த நேரம் பார்த்து தான் ஆண்டி இன்கம் டேக்ஸ்லேருந்து வந்ததாக வந்தாங்க, அவங்க கையில் எதுவுமே சிக்கலை. டே சிண்டு, நீ அது எல்லாத்தையும் போய் ஸ்டோர் ரூம்லேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே எல்லாத்தையும் காமி. ஆண்டி நீங்கள் பயப்படாதீங்க, உங்களோட பணம் நகை எதுவுமே காணாமல் போகலை. தேங்க் காட், தேங்க்யூ ஸோ மச் பண்டி. நல்ல வேலை நீங்கள் எல்லாத்தையும் எடுத்து ஒழிச்சு வச்சதால தான் அந்த இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்ததாக சொன்ன ஃப்ராடுங்க கிட்டேருந்து இந்த மணி எல்லாம் காப்பாற்ற முடிஞ்சிச்சு. உங்களுக்கு தான் நாங்கள் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். இது எல்லாமே எங்களுடைய பூர்வீக ஃபேமிலி ஜுவல்ஸ் தான், நாங்கள் வந்து யாருக்கும் தெரியாமல் இருக்கணுங்கிறக்காக சோஃபா கடையில் அங்கே இங்கே எல்லாத்தையும் ஒழிச்சு வச்சுருந்தோம். ஆண்டி அதெல்லாம் ஓகே ஆண்டி, ஆனால் இந்த மெஷினை அமுத்துனா பணமாக வெளியில் வருது ஆண்டி. இது பணம் அடிக்கிற மெஷின் தானே, இது எப்படி ஆண்டி உங்ககிட்ட வந்துச்சு? அது வந்து ஆக்சுவலி இந்த மெஷின் மட்டும் நாங்கள் வீடு கட்டிகிட்டு இருக்கும்போது அடியிலிருந்து எடுத்தோம் சிண்டு. அதை போலீஸ்கிட்ட சொல்லலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்கிறக்குள்ளே நீங்கள் பார்த்துட்டீங்க.